வணக்கம், வெல்கம் டு வேலு வெல்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம முருங்கைக்காய் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே சுவையான சூப்பரான முருங்கைக்காய் குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. பட்டை ஒரு 3 துண்டு போட்டுக்கோங்க. கிராம்பு 3, அன்னாசிப்பூ 1, கல்பாசி சிறிதளவு, மிளகு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், வெங்காயம் 3 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். பச்சை மிளகாய் 3, அதையும் போட்டு நல்லா வதக்குவோம். கருவேப்பிலை போட்டு வதக்குங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன் போட்டு வதக்கிடுங்க. தக்காளி 4 கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கிட்டேன். இப்போ நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் சேர்த்து கொஞ்சம் வேக விடுங்க. நல்லா வெந்துருச்சு, தக்காளி எல்லாம் நல்லா குழஞ்சி வந்துருச்சு. இப்போ மிளகாய் தூள் 3 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். மஞ்சள் தூள் சிறிதளவு, தனியா தூள் 3 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் கலந்து விடலாம். இப்போ மசாலா நல்லா வெந்துருச்சு. முருங்கைக்காய் 3 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். மசாலாவில் கலந்து விடுங்க முருங்கைக்காயில. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு குழம்பு திக்காக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு, புளி தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. உப்பு எல்லாம் போட்டு செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு. இப்போ கடைசியாக தேங்காய் 2 பீஸ் அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கிறேன். நல்லா கலந்து விட்டு குழம்பு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே சுவையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.